Hi friends, welcome to Ilts Queen. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பால் சேர்த்து உப்மா பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு panல 1 கப் ரவை எடுத்துக்கேன். இத வந்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இத வந்து ஒரு தட்டல தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ தவால ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இதல வந்து நம்ம முந்திரி வறுத்து எடுத்துக்க போறோம். முந்திரி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் உப்புமாவோட சேர்த்து சாப்பிடும்போது. அதனால முந்திரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து வெச்சாச்சு. இப்போ அதே நெய்ல வந்து கொஞ்சமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில வதக்கிரலாம். நல்லா வெங்காயம் வேகற வரைக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்தோனே பால் சேர்த்த கூடாது தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால எடுத்தோனே ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் 1 கப் நான் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரவையை சேர்த்துறலாம். அதுல ரவை சேர்த்ததுக்கு அப்புறம் கை விடாம ஒரு 5 நிமிஷம் கலரணும். அப்பதான் கட்டிப்படாம இருக்கும். இந்த உப்புமா வந்து கொஞ்சம் கொலகொலன்னு செஞ்சாதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா இத வந்து கிளறி விட்டுறலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியை அப்படியே மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா mix பண்ணிட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் கொலகொலன்னு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க, like and share பண்ணுங்க. Thank you.